யார் பாலாஜியா? அங்கே இல்ல. பாலாஜிக்காக வந்தியா இல்ல உன் கொடுத்த புடவைக்காக வந்தியா? நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்குறேன், கட்டிக்கவையா? மாட்டேன். ஏன்? ஏன் இஷ்டம். ஓ, அப்போ பாலாஜி வாங்கி கொடுத்தா தான் கட்டிக்குவேன். இல்ல போய் பாரு, அந்த புடவை என்ன கதியில இருக்குன்னு பாரு. நான் தான் செஞ்சேன், ठीक है? உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். என்ன? உங்க ஃப்ரெண்ட பத்தி தான். அவனுக்கு என்ன? அவர் எவ்வளவு பெரிய பராமகாரர்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் நிரூபித்து காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க உங்க ரூமுக்கு போவோம். கதவு தரங்க. நீங்க எனக்கு கொடுத்த புடவைய பிரிச்சு பாருங்க. அவருடைய உண்மையான சொரூபம் அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன படவே இல்லை? சிகரெட்டால புடவை பூரா ஓட்டப்படி வச்சிருந்தாரு. வளராத. ஐயோ, என் கண்ணால பார்த்த. அப்ப இப்ப கண்ணால பார்த்தது பொய்யா? அவனை பார்த்தாலே உனக்கு வெறுப்பு. அதான் ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்க. இல்லைங்க, அவையே நம்மள பார்த்து பொறாம பண்ணும். என் ஃப்ரெண்ட் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய யாராலையும் அசைக்க முடியாது. உனக்கு வேண்டியவன் தான். உனக்கு என்ன வேணும்? இப்படி செய்யலாமாடா தம்பி? ஏய், நான் என்ன செஞ்சிட்டேன்? கொலை பண்றதை விட கொடூரம் இல்லையா நம்புறவனுக்கு துரோகம் பண்றது? நான் ஒண்ணும் பண்ணல. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நீ இந்த புடவைய நாசம் பண்ணத என் கண்ணால பார்த்தனே. இப்பதான் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்க. வேண்டாம், இதை இத்தோட நிறுத்திக்கோ. ஞாபகத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்க. நீ மாட்டேன்னா நான் போட்டு வச்சுக்கிறேன். முடிச்சு முதல் முடிச்சு, இதை இத்தோட முடிச்சுக்கோ. சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னையே மிரட்டியா? யாரா நீ? சும்மா இங்கேயே சுத்தி எடுத்துறிய ஒரு பைத்தியக்காரன். வர்றேன்டா தம்பி. மழை வரும் தெரியாம வந்துட்டேன். இப்ப நான் எப்படி போவேன்? மழை நிக்கட்டும், அப்புறம் போ. அது வரைக்கும் என் சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன சந்தேகம்? நீ என்ன காதலிக்கிறியான்னு சந்தேகம். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆசையா ஒரு வார்த்தை, சரி ஒரு லெட்டர். நான் உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு ஒரு லவ் லெட்டர் எழுதிருக்கியா? எழுது பாரியா. ஆமா, எனக்கு சொல்ல வராது, எழுதி கொடுத்துறேன். இது பேப்பர் தான்.
பேப்பர் வேண்டாம், கொஞ்சம் அப்படியே இருங்க, உங்க முதுகிலேயே எழுதிடுறேன். செல்வி எழுதி முடிக்கட்டுமே தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் பிரசாத், ஒரு உதவி செய்ய வாய், இத கொஞ்சம் படிச்சு சொல்ல. சரி முதுக, அதெல்லாம் படிக்க கூடாது, தெரிஞ்சுக்கணும், படிச்சு சொல்ல. உன்ன லவ் பண்றேன்டா அப்படின்னு எழுதிருக்கு. பண்றேன்டா நான் எழுதிருக்கா? டா போட்டு அது அடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் எழுதினாலே அவ்வளவுதான் எழுதிருக்கேன். அவ்வளவுதான் எழுதிருக்கு. கூட்டிட்டு போறியா? எனக்கும் கூட செல்வி நான் சொல்றபடியெல்லாம் செய்வாளே. நானும் பார்க்கல என்று சந்தோஷப்பட்டுக்கிறியா? நான் இருக்கேன்டா ஒரு சாட்சி. மேனகா, என்னமா இது? ஒரே தாகமா இருக்கு, குடிக்க குறைச்சு வெள்ளம் கொண்டு வாக்கா. சரி சரி கிளி வர. என்ன நடந்தது சொல்லு.
என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? நீயும் பணம் சேர்க்கிறியாமே உன் கல்யாணத்துக்கு? போய் சொல்லாத, ஒரே தூக்கமா வருதுக்கா. தம்பி, நீ திரும்பிடுவேன்னு நினைச்சே, மேல மேல தப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கியே. அழிவு பாதையை நோக்கித்தான் போவேன்னு அடம் பிடிக்கிறியா? பாத்தியா, முதல் முடிச்சுக்கே இன்னும் பதில் சொல்லல, அதுக்குள்ள இன்னொரு முடிச்சு போட வைக்கிறியாடா தம்பி. இதப்பா ரெண்டாவது முடிச்சு. இந்த ரெண்டுக்குமே பிராயச்சித்தம் தேடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். என்ன பண்ணுவ? பைத்தியக்காரன், இவன் என்ன பண்ணுவான்? வந்து வந்து தொந்தரவு பண்ணுவான், அவ்வளவுதான். பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன்னு புரியுது, அது போதும் எனக்கு.